ப்ளீஸ் வீடியோ பார்த்தீங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது அமேசான் பிரைம் டேல விட்டு இருக்காங்க மலையாள மூவி படம். இந்த படத்தோட லைனுக்கு போகிறதுக்கு முன்னே இந்த படத்தோடைய பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஹீரோ அவருக்கு வந்து மூணு பசங்க, ஓ பெரிய வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவான், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பசங்க வந்து ஸ்கூலில் படிப்பாங்க, இவருடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப நாளைக்கு காணாமல் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க இந்த ஃபேமிலி மேனேஜ் பண்ணுறது வந்து இவர் வந்து அவ்வளோ சூப்பராக ஃபஸ்ட்டு அவ்வளோ எவ்வளோ பர்ஃபெக்டாக அவருடைய மேனேஜர் பண்ணுறது, சில விஷயங்கள் பண்ணுறதுலாம் சூப்பராக அழகாக ஸ்க்ரீன் பிளேயோட அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேமிலி லைஃப் வந்து நார்மலாக ஒரு சந்தோஷமாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் நடக்கும், அதுக்கப்புறம் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எதனால் இந்த பிரச்சனை வந்தது, அது சூப்பராக ஸ்க்ரீன் பிளேயோட டைரக்ஷன் எப்படி காட்டியிருக்காருன்னா, இந்த படம் என்ன சொல்கிறது, செம்ம பர்ஃபெக்ட் ஒர்க்காக பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் பிளேயோட. அந்த க்ரைம் த்ரில்லர்ன்ற சில விஷயங்கள் காமிச்சு, அதுக்கப்புறம் சில ட்ராஜிக் நம்ம பண்ணுறதுலாம் ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ் சரி, அதுக்கப்புறம் அந்த பசங்களுடைய சின்ன சின்ன துரு துருன்னு சில விஷயங்கள் பண்ணுறதும், அதுக்கப்புறம் நம்ம மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் செம்ம பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு, அப்படியே ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காரு ஸ்கோர். மியூசிக்குன்னு சொல்கிறதா எப்படின்னு சொல்கிறது இல்லை, சில விஷயங்கள்லாம் செம்மையாக அவங்க சின்ன சின்ன இதுவில் பண்ணிக்கிறதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே மெயினாக பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அந்த மியூசிக்கும் செம்மையாக ஒரு ஸ்க்ரீன் த்ரில்லராக வந்து ஒர்க் அவுட் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து செம ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த க்ரைம் த்ரில்லர், அதுக்கப்புறம் அந்த அவங்கவுங்க ஆங்கிளில் பார்க்குற முறையில் தான் இந்த விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சூப்பராக அந்த எடுத்துக்காட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. வந்து எப்படின்னா இப்போ நான் பார்க்குற பார்வை வேறு, அதுக்கப்புறம் அவங்கவுங்க தனித்தனி பார்க்குற பார்வை வேறு, மொத்தமாக சேர்த்து மொத்தம் பார்த்தா எப்படி இருக்கிற பார்வை எப்படி இருக்குது, அது மாதிரி சூப்பராக அப்படி இருக்காங்க. கதை ஸ்டோரி வந்து விளக்கமாக தனித்தனி பகுதியை காமிச்சு சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. அதோடைய அந்த பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ் சரி, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு கூட பிரிவுடைய பர்ஃபார்மன்ஸ் செம்ம ஒர்க்கு, சில விஷயங்கள் நல்லா பயங்கரமாக பண்ணிக்கிறோம். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து நல்லா செம்மையாக பண்ணி, இது வந்து உண்மை சம்பவம் படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. மணிவேல்ன்ற சில ஒரு கேரக்டர் வர அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரி, இன்ட்ரோவுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நல்லா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக இந்த ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தில் வந்து செம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரைம் த்ரில்லர் இது பண்ணுறது, ஆராய்ச்சி சில விஷயங்கள்லாம் பண்ணுறது, எந்தெந்த பகுதி எப்படி எப்படி இது எந்த மூலியமாக பார்க்குற விஷயமும் சரி, அவ்வளோ நுணுக்கமாக சில விஷயங்கள் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் வந்து செம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, செம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. எப்படி இது ஏற்கனவே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம், எந்தெந்த நிறைய மூவி இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தோன்னா பாபநாசம் அந்த படம் மூவி மாதிரியே சில விஷயங்கள் பண்ணுற போகிற மாதிரியே சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அது அதே கொஞ்சம் அப்படி போயிட்டு தான் அப்படியே கொஞ்சம் மாற்றமாக சில விஷயங்கள் பண்ணி ஸ்க்ரீன் பிளே மாற்றி நல்லா ஒர்க் அவுட் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ் செம்ம ஒர்க்கு. அவருடைய பசங்க ஃபஸ்ட்டு அவ்வளோ கொஞ்சம் ஸ்லோவாக சில விஷயங்களும் அப்படியே கதையோடு ஒண்டி போய் சில விஷயங்கள் பண்ணாலும் அப்படியே போயிட்டு நடா அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி சில விஷயங்கள் நல்லா பண்ணி வச்சு கிளைமேக்ஸில் வந்து சூழ்ச்சி பண்ணி ஏதோ முடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி ஏதோ முடித்த மாதிரி சில விஷயங்கள் முடிச்சிருக்காங்க. ஆனால் பார்க்குற மாதிரி ஒன் டைம் ஆச்சு தான், ஒரு டைம் பார்க்கலாம், ஃப்ரீயாக தான் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி தான். ஆனால் மியூசிக் மெயின் இந்த படத்தில் வந்து அவ்வளோ அருமையாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. மியூசிக் தான் மெயினாக இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேவோட அந்த கொடுக்குற விஷயம்லாம் வந்து அடி இடிக்கி அவங்க தோல்வி சில விஷயங்கள் பண்ணாலும் அதுக்கப்புறம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பெரியவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த பசங்களுடைய அந்த இது சர்ச் விளையாடுற சில விஷயங்களும் சரி, அதுக்கப்புறம் மேலேருந்து அந்த இது வந்து இறங்கி சில விஷயங்கள் பண்ணுற போது அந்த ஒரு பாட்டு நமக்கு மலையாள மொழின்றதுனால பாட்டு சாங்ஸ்லாம் அடி நம்ம கேட்குற மாதிரியே இருக்குது, கேட்குற மாதிரியே சூப்பராக தான் பார்க்குது. அந்த ஸ்க்ரீன் பிளேயோட பாட்டும் கேட்குற மாதிரி இது. அதுக்கப்புறம் பரவாயில்ல, ஒன் டைம் பார்க்கலாம். அவன் அமேசான் பிரைம் டேல விட்டுருக்கான், மலையாள மூவி தான், தமிழ் டப்பு வரல, கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஒர்க்காக தான் இருக்கும் படம் வந்து.
போர் அடிக்காமல் என்டர்டைன்மெண்ட்டாக போவோம். பெரிய பையனுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் சூப்பர். அந்த ஸ்கூல் ட்ராவல் பண்ணுற சில விஷயங்கள்லாம் காமிக்கிற விஷயம்லாம் நல்லா செமையாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃப்ரீயாக தான் பாருங்கள். ஓகே.